இந்தியா நியூசிலாந்துக்கு இடையான முதல் ஒன்டே மேட்சுக்கான உத்வேக இந்திய அணியை நம்ம பார்ப்போம். ஆஸ்திரேலியாவோட இந்தியா கிரிக்கெட் தொடர் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து நேராக நியூசிலாந்துக்கு போயிருக்காங்க இந்திய அணி. நியூசிலாந்து போயிருக்கிற இந்தியன் டீம் 5 ஒன்டே மேட்சஸ் மற்றும் 3 T20 மேட்சஸ் விளையாட போகிறாங்க. ஆக்லாந்தில் நாளைக்கு நடக்க போது முதல் ஒன்டே மேட்ச். இந்த மேட்சுக்கான ப்ரெடிக்டட் 11 யாருன்னு பார்ப்போம். முதல்ல வருவர் ஷிகர் தவான். ஆஸ்திரேலியன் சீரீஸில் சொல்லிக்கிற அளவுக்கு இவர் பெர்ஃபார்மன்ஸ் அமையல. அதனால் நியூசிலாந்து சீரீஸில் இவர் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அடுத்ததாக வர்றது ரோஹித் சர்மா. ஆஸ்திரேலியா கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ரோஹித் சர்மா நியூசிலாந்து கூட அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இருந்தாலும் இந்த சீரீஸில் அவர் நல்லா விளையாடுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்தது வர்றது விராட் கோலி. அவர் எப்படி இந்த சீரீஸில் நியூசிலாந்து டீமாக கதற விடுவார்ன்றது ஒரு சந்தேகமே இல்லை. அடுத்ததாக வர்றவர் நம்ம தோனி. ஆஸ்திரேலியன் டீமோடைய 3 ஒருநாள் போட்டிகளையும் அரைசத்தம் அடித்து அசைத்திருக்காரு நம்ம தோனி. நியூசிலாந்து கூட நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதால தோனி இந்த சீரீஸில் அதிரடி காட்டுவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்தது தினேஷ் கார்த்திக். ஆஸ்திரேலியன் சீரீஸில் கடைசியில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தினேஷ் கார்த்திக். அதே மாதிரி இந்த நியூசிலாந்து சீரீஸ்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்தது கேதர் ஜாதவ். ஆஸ்திரேலியா கூட கடைசி போட்டியில் அரைசத்தம் அடித்து அசைத்திருக்காரு கேதர் ஜாதவ். நியூசிலாந்து சீரீஸில் சிறப்பாக செயல்பட்டால் அது கண்டிப்பாக டீமுக்கு பலம் தான். அடுத்து விஜய் சங்கர். ஆஸ்திரேலியா சீரீஸில் ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாடினார், அதுவும் லாஸ்ட் மேட்ச். இவர் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இவர் நியூசிலாந்து சீரீஸில் சிறப்பாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அடுத்தது ரவீந்திர ஜடேஜா. இவர் பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த சீரீஸ்லையும் அவர் கலக்குவார்னு எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்ததாக வருவர் புவனேஷ்குமார். ஆஸ்திரேலியன் டீமோட சிம்ம சொப்பனமாக இருந்தவர் புவனேஷ்குமார். கண்டிப்பாக நியூசிலாந்து பேட்ஸ்மேனுக்கும் இவர் சிம்ம சொப்பனமாக அமைவார். அடுத்தது வருது முகமது ஷமி. ஆஸ்திரேலியன் சீரீஸில் தன்னோட பங்களிப்பை சரியாக செஞ்சார். அதனால் நியூசிலாந்து சீரீஸ்லையும் இவருடைய பங்களிப்பு கண்டிப்பாக சிறப்பாக அமையும். அடுத்தது வர்றது முக்கியமான பிளேயர், அவர் தான் சாகல். ஆஸ்திரேலியன் டீமோட கடைசி ஒன்டே மேட்சில் 6 விக்கெட்ஸ் எடுத்து அசைத்திட்டார். ஆஸ்திரேலியாவுடைய மிடில் ஆர்டர் காலி பண்ணதே இவர் தான். கண்டிப்பாக சாகல் நியூசிலாந்து டீமுக்கு பெரிய அளவுக்கு சவாலாக இருக்க போகிறாரு. இந்த ப்ரெடிக்டட் 11 மாதிரி நீங்கள் நினைக்கிற ப்ரெடிக்டட் 11 எதுன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.